வெல்கம் டு HTIS யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 இந்த லெசனில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டீடைல் க்வெஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் உள்ள டீடைல் க்வெஸ்டினில் 5th க்வெஸ்டின், எக்ஸ்பிளைன் த டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஜிடிபினா இப்போ ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை சொல்றதுக்கு இந்த அளவை வச்சு தான் குறிப்பாங்க. ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது நம்ம நிறைய க்வெஸ்டன்ஸ்ல பார்த்துட்டோம். இந்த அளவையும் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு அந்த அளவையும் பேஸ் பண்ணி அது சம்பந்தமா டெவலப்மெண்டல் பாத், அதாவது முன்னேற்றத்துக்கான பாதைய எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா முன்னேற்ற பாதைய ஜிடிபி அளவு வச்சும், எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு அளவு வச்சும் அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் உங்க புக்ல பேஜ் நம்பர் 218. இந்த பேஜ்ல 1.6 டாபிக்ல டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இது அப்படியே க்வெஸ்டின்ல இருக்கிறது. இதுக்கு ஆன்சர் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய முன்னேற்ற பாதையில இட் ஃபர்ஸ்ட் அண்டர்டுக் த பாலிசி ஆஃப் க்ளோஸ்டு ட்ரேட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல ஃபர்ஸ்ட்ல அண்டர்டுக் எந்த அடிப்படையில் அவங்க முன்னேற்றத்தை பார்த்தாங்கன்னா, இந்தியா வந்து பண்ணாங்கன்னா, பாலிசி, பாலிசினா கொள்கை, என்ன கொள்கைனா பாலிசி ஆஃப் க்ளோஸ்டு ட்ரேட். வர்த்தகம் வந்து க்ளோஸ்டா இருக்கும், இந்தியாக்குள்ளாரே தான் இருக்கும், இந்தியாக்குள்ளாரே தான் வர்த்தகம் பண்ணிப்பாங்க. பொருள் விற்கிறது வாங்கறது எல்லாமே இந்தியாக்குள்ளாரே பண்ணிப்பாங்க, அதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு ட்ரேட். வெளிநாட்டு கம்பெனிக்கெல்லாம் முக்கியத்துவம்லாம் தர மாட்டாங்க. இது எதுக்காக, அதான் வெளிநாட்டு கம்பெனிக்கு முக்கியத்துவம் தராம இந்தியாவில் இருக்கிற தொழிற்சாலை கம்பெனிக்கெல்லாம் முக்கியத்துவம் தரணும், அதுதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. திஸ் வாஸ், இது எதுக்காக க்ளோஸ்டு ட்ரேடா பண்ணாங்கன்னா, திஸ் வாஸ் டு கிவ் எ த்ரஸ்ட் டு, த்ரஸ்ட்னா அழுத்தம் கொடுக்கறது, அதாவது அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. எதுக்காக ஹெல்ப் பண்றாங்க, டு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், டொமஸ்டிக்னா உள்நாட்டு சம்பந்தமான தொழிற்சாலைகளுக்கும், அண்ட் ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ். ரெடியூஸ்னா குறைக்கிறது, டிபெண்டன்ஸ்னா அதை சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது, ஃபாரின் வெளிநாட்டு பொருட்களை சார்ந்து இருக்கிறதும், அண்ட் கம்பெனிஸ் வெளிநாட்டு கம்பெனி சார்ந்து இருக்கிறதையும் குறைக்கணும். அதுக்காக க்ளோஸ்டு ட்ரேட், உள்நாட்டு விஷயம், உள்நாட்டு வர்த்தகம் அப்படிதான் நம்ம பண்ணணும், உள்நாட்டு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம பண்ணணும். அதுக்காக பாலிசி ஆஃப் க்ளோஸ்டு ட்ரேடுன்றத, அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கார் உற்பத்தி பண்றாங்கன்னா அதை வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணி இந்திய மக்களுக்கு கொடுக்கணும், அப்ப இந்தியா வந்து நல்லா முன்னேறும். இது இல்லாம வெளிநாட்டுல இருந்து நம்ம காரை இறக்குமதி பண்ணி அதை வித்தோம்னா வெளிநாட்டு கம்பெனிக்கு தான் அது ப்ராஃபிட், அவங்களுக்கு தான் லாபம், அதனால அதை குறைச்சிக்கணும் அப்படின்னு தான் தொடக்கத்துல. இது வந்து ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல அப்படி இருந்தது, இப்ப கிடையாது, அதுதான் நம்ம இப்ப ஆன்சர்ல பார்க்க போறோம். ட்ரேடு அண்ட் இன்டராக்ஷன் வித் த அவுட் சைட் வேர்ல்ட் ரிமைண்ட் லிமிடெட். ட்ரேடுனா வர்த்தகம், இன்டராக்ஷன் அவங்க கூட லிங்க்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். வித் த அவுட் சைட் வேர்ல்ட், வெளிநாட்டு அவுட் சைட் வேர்ல்ட்னா இது வெளிநாட்டு கண்ட்ரி தான் மீனிங். அவுட் சைட் வேர்ல்ட்னா இப்ப இந்தியான்ற ஒரு இடத்துல இருந்து வெளியே, அவுட் சைட்லனா அதர் கண்ட்ரிஸ் மீனிங். அவுட் சைட் வேர்ல்ட்னா வேர்ல்டுக்கு வெளியேன்னு அர்த்தம் கிடையாது, இப்ப இந்தியாவை விட்டு வெளியில இருக்கிற கண்ட்ரிஸ் அர்த்தம். அவங்க கூட வர்த்தகமும், அவங்க கிட்ட பேசிக்கிறதும், லிங்க் பண்ணிக்கிறதும், அவங்க கிட்ட பொருள் வித்து வாங்கறது, அது மாதிரி இருக்கிற விஷயம்லாம் ரிமைண்ட் லிமிட்டட், குறைவாக தான் இருந்தது. ரிமைண்ட்னா குறைவாகவே இருந்ததுன்னு அர்த்தம், லிமிட்னா குறைவாக, ரிமைண்ட்னா அப்படியே இருந்தது. திஸ் அவுட்லுக், இது மாதிரி இருந்த விஷயத்த எது வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா, கண்டினியூ டில் 1991, இந்த வருஷம் வரைக்கும் அது கண்டினியூ ஆச்சு. அப்ப வென் இந்தியா ஃபைனலி டிசைடட் டு ஓபன் இட்ஸ் பார்டர்ஸ், இந்தியா கடைசியா முடிவெடுக்கிறாங்க, இறுதியா முடிவெடுக்கிறாங்க என்னன்னு, தன்னுடைய பார்டர்ஸ், தன் பார்டர்ஸ், தன் நாட்டுடைய பார்டர்ஸ் வெளிநாட்டுக்கு, வெளிநாட்டில் உள்ள கண்ட்ரிஸ்க்கு ஃப்ரீ ட்ரேட், இலவசமா வர்த்தகம் பண்றதுக்கு, அவங்களுக்கு எந்த தடையும் இல்லாம வர்த்தகம் பண்றதுன்னு அர்த்தம். அண்ட் லிபரலைஸ்டு இட்ஸ் எக்கனாமி, லிபரலைஸ்டுனா ரொம்ப தாராளமா எக்கனாமிய ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க, ஓபன் பண்ணிட்டாங்க, ஏன் வெளிநாட்டு கம்பெனி உள்ளார வரலாம், அதுக்காக ஓபன் பண்ணிட்டாங்க, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பை அலோவிங் ஃபாரின் கம்பெனிஸ் டு என்டர் த இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்துல வெளிநாட்டு கம்பெனிய அலோ பண்ணிட்டாங்க, அதுக்காக தன்னுடைய பார்டர்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க 1991 இருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா
1991க்கு முன்னாடி இந்தியாவிலே தான் கார் உற்பத்தி பண்ணி இந்தியாவுக்கே வித்தாங்கன்னு வச்சுப்போம். புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளவுதான். இதே 1991க்கு அப்புறம் வெளிநாட்டு கார் கம்பெனியும் இந்தியாவில வந்து ஃபேக்டரி செட் பண்ணி கார் உற்பத்தி பண்ணி அதை இந்தியாவில விற்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் ஃபாரின் கம்பெனியை அலோவ் பண்றது நீங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஜிடிபி எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமா தான் இதெல்லாம் இப்ப நம்ம பாக்குறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய டெவலப்மெண்ட் பாத், நம்மளுடைய முன்னேற்ற பாதை வந்து எப்படி இருந்தது தொடக்கத்துல இருந்து அப்படின்றத தான் லைனா பாத்துக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் 1991க்கு முன்னாடி எப்படி இருந்தது, அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஏன் இந்த பேராகிராஃப் எல்லாம் படிக்கிறோம் புரிஞ்சுங்க. எ த்ரஸ்ட் வாஸ் கிவன் டு எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு ஜென்ரேஷனுக்காக. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனா வேலை வாய்ப்பை உற்பத்தி பண்றதுக்கு, அதிகரிக்கிறதுக்கு. த்ரஸ்ட், த்ரஸ்ட்னா அதுக்கு வேகம் கொடுக்கறது இல்ல அழுத்தம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றதுன்னு அர்த்தம். அண்டர் த 5-year பிளான், ஒரு ஒரு 5 வருஷத்துக்கும் நம்ம நாட்டில் பிளான் போட்டாங்க. அந்த பிளான் படி இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும், இவ்வளோ வளர்ச்சி அடையணும் அப்படின்லாம் பிளான் போடுவாங்க. அந்த பிளான் படி எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகமாக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்க. திஸ் வாஸ் அது எதுக்காக பண்ணாங்கன்னா, திஸ் வாஸ் டு மேக் அப் ஃபார் அ ரைசிங் பாப்புலேஷன். நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை வந்து அதிகமாயிட்டே இருக்கு, ரைசிங் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம எவ்வளோ பேர் மக்கள் தொகை அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலைகளை உருவாக்கணும். அதுக்காக தான் 5-year பிளான்ல, இது ரொம்ப முக்கியம் 5-year பிளான்ன்றது, அதனால தான் எல்லோ ஹைலைட் பண்ணியிருக்கேன். எல்லோ ஹைலைட் பண்ணதான் நிச்சயமா எக்ஸாம்ல எழுதுங்க. இந்த 5-year பிளான்ல எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பை அதிகமாக கொண்டு வரணும்ன்ட்டு. ஏன் சொன்னாங்கன்னா, இந்தியாவுடைய பாப்புலேஷன் அதிகமாகுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், அதுக்காக நம்ம எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா ஜென்ரேட் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லேக்கிங் ஜாப்ஸ். இப்ப பாருங்க, பாப்புலேஷன் அதிகமாகுது அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து வேலை வந்து ஏற்கனவே குறைவா இருக்குது, வேலை வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கு. லேக்கிங்னா குறைவா இருக்குன்னு அர்த்தம். இப்ப அந்த வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கிறதையும் மக்கள் தொகை அதிகமாகிறதுனாலையும் இருக்கிற நம்ம இப்ப ஒர்க் ஃபோர்ஸ்ன்றது வேலை ஆட்கள், வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற யங்ஸ்டர்ஸ், வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறவங்கன்னு சொல்லலாம், சிம்பிளா யங்ஸ்டர்ஸ் கூட சொல்லலாம், அவங்கள அதிகமாயிட்டாங்க. அவங்கள வேலைக்கு இழுத்துக்கணும், அப்சர்வ்னா இங்க வந்து அவங்கள வேலைக்கு வைக்கணும் இல்ல வேலைக்கு இழுத்துக்கணும் அப்படின்றது தான் மீனிங். அதுக்காக தான் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டை வேலை வாய்ப்பை உற்பத்தி பண்ணணும்னு சொல்றாங்க. ரெண்டு காரணம் தான், பாப்புலேஷன் அதிகமாவது, ஏற்கனவே வேலைகள் குறைவா இருக்கு, அதனால வேலைகளை அதிகமாக்கணும், வேலை வாய்ப்பை. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ரூரல் டெவலப்மெண்ட் வாஸ் ஆல்சோ கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா. ரூரல்னா கிராம பகுதின்னு அர்த்தம். அவங்களையும் வளர்ச்சி அடைய வைக்கணும், அவங்களையும் முன்னேற்றணும்ன்றதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. வாஸ் ஆல்சோ, ஆல்சோனா அதற்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா ஃபார் த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடுவன்ட் இட் வாஸ் ஆஃப் த இந்தியன் லேண்ட்ஸ்கேப். இந்தியாவுடைய லேண்ட்ஸ்கேப் அமைப்பு, நில அமைப்பு, இந்தியா வந்து எப்படி அமைப்பு இருக்குன்னா இந்தியாவில் கிராமப்பகுதி தான் அதிகம். அதனால ரூரல் டெவலப்மெண்ட், கிராமப்பகுதி முன்னேறது தான் ஒரு முக்கியமான பார்ட் நம்ம இந்தியாவில். நம்ம இந்தியாவில் ரூரல் அதாவது கிராமப்பகுதி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். அப்போ அதோடைய டெவலப்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், அப்படியே ரொம்ப ஈஸி தான். இந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் நீங்க பாத்தீங்கனாலும் நீங்களே எழுதலாம். நெக்ஸ்ட், பாவர்ட்டி அலிவேஷன். பாவர்ட்டினா ஏழ்மை, அலிவியேஷன்னா பாவர்ட்டியை குறைக்கிறதுன்னு அர்த்தம். ஏழ்மையை குறைக்கிறது இல்ல நீக்கிறதுன்னு அர்த்தம். அலிவேஷனா நீக்கிறது, சிம்பிளா சொல்லணும்னா கேம் அஸ் எ கரோலரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். கரோலரினா அதுக்கு ஈக்குவலா, எதுக்கு ஈக்குவலானா ரூரல் டெவலப்மெண்ட், கிராமப்புறங்களை வளர்ச்சி அடைய வைக்கிறது முன்னேற்றுறதுக்கு ஈக்குவல் என்னன்னா பாவர்ட்டி, ஏழ்மைய நீக்கணும், அவங்க கிட்ட வந்து ஏழ்மையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியா. இப்ப பாருங்க, நம்மளுடைய டெவலப்மெண்ட் பாத், நம்மளுடைய முன்னேற்ற பாதைக்கு இந்தியாவுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம், ஏழ்மையை ஒழிக்கணும். நெக்ஸ்ட், இந்தியா இன்னெரிட்டட் பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் எக்கனாமி ஃப்ரம் த பிரிட்டிஷ் ரூல். ஏன் பாவர்ட்டியை ஒழிக்கணும், ஏன் வந்து இந்தியாவுக்கு பாவர்ட்டி வந்தது, ஏன் வந்து ஏழ்மை அதிகமா இருக்கு இந்தியாவில், ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்த எல்லா செல்வத்தையும், எல்லா இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எடுத்துக்கிட்டு போனதுனால இந்தியா வந்து, இந்தியாவில் இருந்த மக்கள், இந்திய நாடு எல்லாமே வந்து ஏழ்மையின் பிடியில மாட்டிக்கிச்சு. பாவர்ட்டி ஸ்டிக்கன்னா ஏழ்மையின் பிடியில மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். அப்படி மாட்டிக்கிட்ட பொருளாதாரத்தை தான் இந்தியா வந்து சுதந்திரம் கிடைச்சது, இந்தியாவுக்கு கிடைச்சது, இன்னெரிட்டனா இந்தியாவுக்கு கிடைச்சதுன்னு அர்த்தம். இங்க மீனிங் அதுதான்.
பிரிட்டிஷ் ரூல் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஒரு ஏழ்மை மிகுந்த நாடா கிடைச்சது இந்தியா, ஏழ்மை மிகுந்த பொருளாதாரம்னு கொடுத்துருக்காங்க. விச் ஹேட் டெஸ்ட்ராய்டு இட்ஸ் ரிசோர்ஸ் பேஸ் கம்ப்ளீட்லி. பிரிட்டிஷ் ரூல் வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், பிரிட்டிஷ் ரூல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிச்சு இந்தியாவுடைய ரிசோர்ஸ் பேஸ்னா வளங்கள்னு அர்த்தம். வளங்களை கம்ப்ளீட்டா சுத்தமா தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்தியாவுடைய எல்லா வளங்களையும் தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, அடியோட எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட், தி பப்ளிக் செக்டர் வாஸ் கிவன் சிக்னிஃபிகன்ட் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா, பப்ளிக் செக்டர், பப்ளிக் செக்டர்னா கவர்மெண்ட் சம்பந்தமான கம்பெனிஸ், கவர்மெண்ட் கீழே இருக்கிற எல்லா கம்பெனிஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பிரைவேட் கம்பெனிக்கும் பிரைவேட் தொழிற்சாலைகளுக்கும் வேர் சப்ஜெக்ட் டு, அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆகும் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இதை சொல்லுவாங்க. ஸ்ட்ரிக்டா அவங்களுக்குலாம் ஆர்டர்லாம் போட்டு அவங்க இதெல்லாம் பண்ணணும், ஃபேக்டரினா நீங்க இப்படிலாம் இத்தனை பேர் வேலைக்கு வைக்கணும், அவங்கள வந்து இந்த டைமுக்கு தான் வேலைக்கு வைக்கணும், அவங்களுக்கு ரொம்ப வேலைலாம் கொடுக்கக்கூடாது, அவங்கள பத்திரமா பாத்துக்கணும், அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும், இது மாதிரி நிறைய ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் சம்பந்தமான கம்பெனிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, சிக்னிபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிரைவேட் கம்பெனிக்கு நிறைய ரூல்ஸ் போட்டு அவங்கள குறைச்சே வச்சிருந்தாங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரைவேட் கம்பெனியை ஃப்ரீயா செயல்படவில்லைன்னு தான் இங்க கொடுக்குறாங்க. இட் வாஸ் பிலீவ்ட் தட் த கவர்மெண்ட் வாஸ் த சோல் ப்ரொடெக்டர் ஆஃப் த பப்ளிக், அதாவது பீப்புள், அண்ட் வுட் ஒர்க் டுவர்ட் சோசியல் வெல்ஃபேர். ஏன் அது மாதிரி பண்ணாங்கன்னா, பிரைவேட் கம்பெனி வந்து ப்ராஃபிட்டுக்காக தான் வேலை செய்வாங்க, அவங்க லாபத்துக்காக மட்டும்தான் வேலை செய்வாங்க. ஆனா கவர்மெண்ட்ன்றவங்க பீப்புளுடைய சோல் ப்ரொடெக்டர்னா அவங்க மட்டும்தான் மக்களை பாதுகாக்க முடியும், அவங்க மட்டும்தான்றது தான் சோல் ப்ரொடெக்டர்னா பாதுகாக்கிறது. போன பாயிண்ட் தான் அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன், மேல பார்த்தது தான். அண்ட் வுட் ஒர்க் டுவர்ட் சோசியல் வெல்ஃபேர், கவர்மெண்ட் மட்டும்தான் சோசியல் வெல்ஃபேர் சமூக நலனுக்காக உழைக்க முடியும், பிரைவேட் கம்பெனி வந்து வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியா சஸ்டெயின்டு ரேபிட் க்ரோத் ஆஃப் ஜிடிபி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் டூ டிகேட்ஸ். இப்ப இதன் மாதிரிலாம் பண்ண விஷயங்கள்னால கவர்மெண்ட் கம்பெனி எல்லாம் அதிகமாக்கினாங்க, இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம மேல பார்த்தோம். இந்த காரணங்கள்னால இந்தியா வந்து ரேபிட், ரொம்ப அதிவேகமான வளர்ச்சி, ஜிடிபி வளர்ச்சியை சஸ்டெயின் பண்ணுச்சு. சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா நிலையா பெற்றதுன்னு அர்த்தம். எப்ப, லாஸ்ட் டூ டிகேட்ஸ், ஒரு டிகேட்னா கடைசி பத்து வருஷம், இல்ல ஏதோ ஒரு பத்து வருஷம், லாஸ்ட் டிகேட்னா கடைசி பத்து வருஷம், லாஸ்ட் டூ டிகேட்ஸ்னா கடைசி இருபது வருஷம், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ரெண்டு டிகேட், அப்ப டூ இன்டூ டென், அப்ப டுவெண்ட்டி இயர்ஸ் அர்த்தம். லாஸ்ட் டூ டிகேட்ஸா இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கு. அதனால என்ன ஆச்சு, லீடிங் டு, இதனால என்ன ஆச்சுன்னா, பெர் கேபிட்டா இன்கம், தனி நபர் வருமானம், இன்கம்னா வருமானம், சம்பளம், பெர் கேபிட்டானா தனி நபர்னு அர்த்தம், அதை இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்லுவாங்க. தனிநபர் வருமானம் வந்து அதிகமாச்சு. அப்புறம் அண்ட் ரிடக்ஷன் இன் அப்சல்யூட் பாவர்ட்டி, பாவர்ட்டினா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏழ்மை, அந்த ஏழ்மையை குறைக்கிறது நம்மளுடைய டெவலப்மெண்ட்ல இருந்த பிளான், அந்த பிளான் படி இப்ப ரிடக்ஷன் இன் அப்சல்யூட் பாவர்ட்டி, பாவர்ட்டி ஏழ்மையோட அப்சல்யூட்னா மொத்த அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. பெர் கேபிட்டா இன்கம்ஸ் ஹவ் டபுள்ட் இன் 12 இயர்ஸ், கடைசி 12 வருஷத்துல பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் வந்து இரண்டு மடங்கு ஆயிடுச்சு. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா ஒருத்தருக்கு சம்பளம்னா அவருடைய சம்பளம் இப்ப வந்து டபுள் ஆயிடுச்சு, அப்ப 20,000 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் 65 இயர்ஸ், அதாவது அட் பர்த் பிறக்கும் பொழுது, இல்ல பிறப்பிலிருந்து, பிறப்புல இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து எவ்வளவு நாள் உயிர் வாழ்வோம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா எவ்வளவு நாள் அவங்க வாழ்வாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 65 வருஷம். அப்படின்னா என்ன, அந்த குழந்தை வந்து வருஷம் ஃபுல்லா நலமா இருக்கு அப்படின்றத அர்த்தம், அவங்க வாழற வரைக்கும் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்க. அப்ப இந்தியாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கு, இந்திய மக்களுடைய ஹெல்த் நல்லா இருக்குன்றது தான் இந்த மீனிங். அண்ட் 45% ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 5 ஆர் மால்நரிஷ்ட். நெக்ஸ்ட் என்னன்னா, சில்ட்ரன் அண்டர் 5 அப்படின்னா என்ன மீனிங்னா, 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள்ல 44% பேர். அப்படின்னா எப்படி பார்க்கணும்னா, 100 சில்ட்ரன் இப்ப இருக்கிறாங்க, 100 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அதுல 100ல 44 பேர் வந்து மால்நரிஷ்ட். மால்நரிஷ்ட்னா அவங்களுக்கு சத்து குறைபாடு இருக்குது, அவங்களுக்கு சத்துக்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். முதல் இதோட அளவு வந்து ரொம்ப அதிகமா இருந்தது, முன்னேற்ற பாதையில நம்ம போயிட்டே இருக்கிறதுனால இதோட அளவு வந்து போக குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க. த லிட்ரஸி ரேட் ஃபார் த பாப்புலேஷன் ஏஜ் 15 இயர்ஸ் அண்ட் அபோவ், 15 வயசுக்கு மேல அபோவ் அவங்களுக்கான லிட்ரஸி ரேட், படிப்பு அறிவு மக்கள் தொகையில எவ்வளவு இருக்குன்னா 63% இருக்கான்.
அதுவும் ஒன்லி 63% தான் கொடுத்துருக்காங்க. ஏன் 63% அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன், அது தேவையில்லை. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இது குறைவுன்றதுக்கு தான் ஒன்லி 63 கொடுத்துருக்காங்க, 63 மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. பெர்சன்டேஜ்ல இதை நம்ம கணக்கு பண்ணோம்னா 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 63 பேர் மட்டும்தான் படிச்சிருக்காங்க அப்படின்றது தான் மீனிங். நெக்ஸ்ட், இந்தியா ஹஸ் ஃபாலோட் எ டிஃபரெண்ட் பாத் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் மெனி அதர் கண்ட்ரீஸ். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ஒரு டிஃபரெண்டான பாத், தனி வழியை ஃபாலோ பண்ணுச்சு முன்னேற்றத்துக்காக. இந்தியா வெண்ட், அது என்னன்னா, இந்தியா வெண்ட் மோர் குயிக்லி ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு சர்வீசஸ் தட் டென்ட் டு பி லெஸ் டைட்லி ரெகுலேட்டட் தன் ஹெவி இண்டஸ்ட்ரி. இப்ப இதுல நம்ம ஏற்கனவே போன குவெஸ்டின்லாம் இந்த லெசன்ல உள்ள டீடைல்லையே அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் செக்டர், பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர்னு பார்த்தோம், சர்வீஸ் செக்டர்லாம். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர்ன்றது பிரைமரி செக்டர், சர்வீசஸ்ன்றது டெர்ஷரி செக்டர், தேர்டு ஹெவி இண்டஸ்ட்ரின்றது இண்டஸ்ட்ரி செக்டர். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை நான் உங்களுக்கு ஒரு டயக்ராமா சொல்றேன், ஈஸியா புரியும். இது சிம்பிளானது தான், ஒன்றும் நானே உங்களுக்கு புரியணும், நமக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக இது மாதிரி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், செகண்ட் இண்டஸ்ட்ரி, தேர்டு சர்வீசஸ். இப்ப ஒரு நாடு முன்னேறுதுன்னா மற்ற நாடுகள்லாம் எப்படி முன்னேறும்னா, முதல் அக்ரிகல்ச்சர்ல அதிகமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிலாம் அதிகமா ஆரம்பிப்பாங்க, அதுல இருந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், அது சம்பந்தமான விஷயம்லாம் நிறைய கட்டுவாங்க. எஜுகேஷன், அது சம்பந்தமா எல்லாமே நம்ம பார்த்தோம்னா டெர்ஷரி செக்டர்ல, அது எல்லாம் நிறைய கட்டுவாங்க, அது மூலியமா நிறைய காசு சம்பாதிப்பாங்க. ஆனா இந்தியா மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்சை யூஸ் பண்ணாங்க, டிஃப்ரெண்டான விதத்துல முன்னேறினாங்க. எப்படின்னா, அக்ரிகல்ச்சர்ல அதிகமா முன்னேறிட்டாங்க. இப்ப நான் பிங்க் லைன்ல சொல்ல போறது இந்தியாக்கானது, ப்ளூ லைன்ல போட்டிருக்கிறது வந்து சாதாரணமா எல்லா நாடும் அப்படிதான் முன்னேறிச்சு. சாதாரணமா எல்லா நாடும் அக்ரிகல்ச்சர்ல இருந்து இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியில இருந்து சர்வீஸ் செக்டர், இதுல முதல் முன்னேறிடுவாங்க, அப்புறம் இதுல முன்னேறுவாங்க, அப்புறம் இதுல முன்னேறுவாங்க. ஆனா இந்தியா வந்து முதல் அக்ரிகல்ச்சர்ல அதிகமா காசு சம்பாதிக்குது, அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகளை அதிகமா ஆரம்பிக்கல, அவ்வளவு அளவுக்கு ஆரம்பிக்கல மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது. இந்தியாவிலயும் தொழிற்சாலைகள்லாம் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. அதுக்கு பதில ஐடி கம்பெனி, ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன், சினிமா தியேட்டர், அது மாதிரி எல்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதுல அதிகமா காசு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அததான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்தியா வெண்ட் மோர் குயிக்லி ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு சர்வீசஸ். மற்ற நாடுகள்லாம் அக்ரிகல்ச்சர்ல இருந்து இண்டஸ்ட்ரி போயிட்டு, இண்டஸ்ட்ரியில இருந்து அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் போவாங்க. ஆனா இந்தியா வந்து ஃபாஸ்டா குயிக்கா அக்ரிகல்ச்சர்ல இருந்து நேராகவே சர்வீஸ் செக்டருக்கு போயிடுறாங்க. தட் டென் டு பி லெஸ் டைட்லி ரெகுலேட்டட், சர்வீஸ் செக்டரை வந்து ரெகுலேஷன், ரெகுலேஷனா ரூல்ஸ் படி ரொம்ப லெஸ் டைட்டா தான் இருக்கும், அதாவது அது ரூல்ஸ் படி அவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் நிறைய ரூல்ஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் சம் எமர்ஜிங் மேனுபேக்சரிங் ஜெயின்ஸ் இன் த இந்தியன் எக்கனாமி. இப்ப இந்தியாவுடைய எக்கானமில, இந்திய பொருளாதாரத்துல சம் எமர்ஜிங், எமர்ஜிங்னா இப்பதான் முன்னேறி கொண்டே வராங்க, அது மாதிரி முன்னேறி கொண்டே வரும் மேனுபேக்சரிங் ஜெயின்ஸ், உற்பத்தி பண்ணும் பெரு நிறுவனங்களும் இருக்கு, அது வந்து இப்பதான் முன்னேறிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது எதுக்காக சொல்றாங்கன்னா, இங்க இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியும் இந்தியாவில இருக்கு, இப்ப முன்னேறிக்கிட்டே வருதுன்றதுதான் இங்க பாயிண்டா சொல்லியிருக்காங்க. இதோட இந்த டீடைல் குவெஸ்டின் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான குவெஸ்டின், அப்படியே இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சீங்கனாலே ஈஸியா எழுதிடலாம், புரிஞ்சு படிச்சா மட்டுமே போதும். உங்களுக்கு இந்த குவெஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.